எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ரோஸ்ல நல்லா நிறைய பஞ்ச் பஞ்சா மொக்கு வைக்கிறதுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஆஃப்கோர்ஸ் பாஸ்பரஸ் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பூக்கள் நிறைய பூக்கும் மொக்கெல்லாம் நிறைய வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளோரிபண்டா வெரைட்டிங்க. இதுல நல்லா பஞ்ச் பஞ்சாவே மொக்கு வைக்கும். அதுக்கப்புறம் இந்த செடியில ஒரு த்ரிப்ஸ் கூட இருக்காது பாருங்க. அந்த இலையில நீங்க நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த செடியில பாதி இடம் நல்லா இருக்கும், ஆனா பாதி பாத்தீங்கன்னா த்ரிப்ஸ் ஃபுல்லா அட்டாக் ஆயிருக்கும். ஆனா இப்போ இந்த உரம்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு த்ரிப்ஸ் கூட இல்லை. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஃப்ளோரிபண்டா வெரைட்டிங்க. பூ பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டா இருக்குங்க. அதே மாதிரி பூக்கள் வந்து ரெண்டு நாள்லயே உங்களுக்கு கொட்டிடும். அது ஒரு டிராபேக் தான். பட் ஆனால் பூக்கள் வந்து நல்ல பிரைட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. செடி ஃபுல்லா பஞ்சு பஞ்சா பூத்துருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் வந்து பூ எங்களுக்கு சின்ன சின்னதாக பூக்குது, நர்சரியில் வாங்கும் போது நல்லா பெருசாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எங்களுக்கு பூ சின்ன சின்னதாக பூக்குதுன்னு சொல்வீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூக்கள் எந்த சைஸில் நீங்கள் நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ அதே சைஸில் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த ஒரு பிரான்ச்சில் மட்டும் பாருங்கள் எத்தனை மொக்கு வச்சுருக்குன்னு. இதுலேயே நிறையா பிரான்ச் பிரிஞ்சு வருது, அதுலேயுமே நிறைய மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். அது ஒன்று உடஞ்சிருச்சு ஒரு மொக்கு. இன்னொன்று என்னென்னா நம்ம கரெக்டாக ப்ரூனிங், அதாவது ப்ரூனிங்கும் பண்ணணும். இன்னொன்று இந்த மாதிரி பூக்கள் பூத்து காஞ்சி போகுது பார்த்தீங்களா, அதை நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு சைடில் நிறையா பிரான்ச்சஸ் வந்து நிறையா மொக்கும் வைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் தேவையில்லாத சத்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளோரிபண்டாவை பொறுத்த வரைக்குங்க லீவ்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் மொக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த காஞ்ச லீவ்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக அந்தந்த டைமில் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுலேயே நிறைய காஞ்ச இலைகள்லாம் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு செடி நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கும். நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த செடிக்கு நான் ஃபோலியர் ஸ்ப்ரே அடித்து எவ்வளோ நாள் இருக்குங்க. ஏன்னா இந்த ஃபர்டிலைசர்லாம் கொடுக்குறனால நான் எந்த ஒரு ஃபோலியர் ஸ்ப்ரேவும் பக்கமாக நான் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணக்கூட இல்லை. த்ரிப்ஸுக்கெலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் ஸ்ப்ரே பண்ணலை. நான் உரம் கொடுத்து தண்ணி ஊற்றுறதோடு சரிங்க, வேறு எந்த வேலையுமே கிடையாது இந்த செடிக்கு. இந்த மாதிரி செடிகளுக்கு க்ரோபேக் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேண்டுக்கு பேண்டு எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா பேண்டுக்கு 15 எடுத்துட்டிங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து இந்த செடிக்கு பாட்டிங் மிக்ஸாக நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னாங்க, நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். சாதாரண தோட்டத்து மண்ணுங்க, அப்புறம் வெர்மி கம்போஸ்ட், கொக்கோபித், இந்த மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடி வச்சிடலாம். இப்போ உங்ககிட்ட பயோ ஃபர்டிலைசர் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இது கூட வேப்ப முன்னாக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வேறு என்னென்ன ஆட் பண்ணலான்னா தொழுவரம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்தது காய்கறி கழிவுகள்லாம் மக்க வச்சு அந்த கம்போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த பாட்டிங் மிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹைப்ரிட் டீயில் ப்ளூ கேர்ள்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க. ரொம்ப சூப்பராக பூக்கும், நல்லா பெருசு பெருசாக பூக்கும். அந்த இதழ்களில் அப்படியே பிங்க் கலரில் டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சிலர் பூ வந்து சின்ன சின்னதாக பூக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த வெரைட்டி வாங்கி வைங்க. அவ்வளோ பெருசு பெருசாக பூக்கும், நம்ம உள்ளங்கையை அளவுக்கு பூக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் தலையில் வந்துச்சுன்னா அதில் ஒரு 4-5 மொக்குனாலும் இருக்குங்க. செடி ஃபுல்லாக பூவாகவே தான் இருக்கும். இப்போ வந்து இப்போ தான் தளிர் விட்டு மொக்கு வர ஸ்டேஜில் இருக்குது செடி. ஸோ அதனால் நல்லா பஞ்சாக பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி தாங்க. இதுவுமே நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ளோரிபண்டா, அதே டைப் தாங்க. ஒரு பூத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள்லேயே அது கொட்டிடும். ஸோ இது பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா, ஒரு 2 நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளேயே கொட்டிடும். ஆனால் பூக்கள் வந்து நல்லா பஞ்ச் பஞ்சாக வைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ பார்த்த எல்லா விதமான செடிகளுக்குமே இந்த உரம் நான் கொடுத்துருக்கேங்க. இதால் 2 யூஸ் எனக்கு இருந்ததுங்க. ஒன்று பூக்கள் மொக்கு நிறையா வைக்குது, அடுத்தது த்ரிப்ஸ் பிரச்சனைன்றதே எனக்கு வரவே இல்லை. ஸோ 2 யூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் நீங்கள் டிஏபி குடிப்பீங்க பார்த்தீங்களா, டிஏபிக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். இப்போது அந்த உரம் என்ன, அதை எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு.
இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதாங்க அந்த உரம். இதை நான் உரக்கடைகளில் 20 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது பேர் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவோம். டிஏபிக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த உரத்தை நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் 7 டேஸ் ரோஸுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்தவே வேண்டாம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஆர்கானிக் போட்டாவே போதுங்க. இந்த உரம் நீங்கள் எதுக்கெதுக்கெலாம் பயன்படுத்தலாம்னா, உங்களுக்கு வந்து பூவே பூக்க மாட்டேங்குது, மொக்கு வைக்க மாட்டேங்குது, இல்லைனா த்ரிப்ஸ் பிரச்சனை வந்து அதிகமாகுது அப்படின்ற செடிகளுக்கெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இது பார்க்குறதுக்கு பவுடர் ஃபார்மில் தாங்க இருக்கும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரோஸ் செடிக்கு ரோஸ் மிக்ஸ் வாங்கி கடைகளில் வாங்கி போடுவோம். அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி போடாமல் நீங்களே அந்த சூப்பர் பாஸ்பேட், டிஏபி இந்த மாதிரி கடைகளில் தனியாக செப்பரேட்டாக வாங்கி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் செடிகளுக்கு போடலாம். இந்த பவுடரை நம்ம செடிக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க போடணும். எந்த உரம் போட்டாலும் இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். இந்த க்ரோபேக்கில் நான் 2 செடி வச்சுருக்கேங்க. ஒன்று ஃப்ளோரிபண்டா, இன்னொன்று பெங்களூர் ரோஸ் வெரைட்டி. ரெண்டுமே ஒரே டைமில் தான் வச்சேன். ரெண்டுக்கும் ஒரே பாட்டிங் மிக்ஸ் தான், ஒரே ஃபெர்டிலைசர் தான் நான் கொடுக்குறேன். ஆனால் க்ரோத் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம நர்சரியில் செடி வாங்கும்போதே நிறைய பூ பூக்கிற செடியை பார்த்து வாங்கணுங்க. மினியேச்சர் ரோஸ் இன்னா ஃப்ளோரிபண்டா, அப்புறம் ஹைப்ரிட் டீ ரோஸ் இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டோன்னா நிறைய பூ பூக்கும். 2 செடிக்கும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஓரமாக நீங்கள் இந்த பவுடரை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே போதும். வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க இந்த உரத்தை. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடியில் கிளறி விட்டு போடுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் மேலாவே போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவுடர்லாம் சில டைம் கரையாதுங்க. ஏன்னா அடியில் மல்ச்சிங் மாதிரி கூட நீங்கள் போட்டு விட்டுருக்கலாம், அதுக்கு மேலேயே அந்த பவுடர்லாம் இருந்துக்குமே தவிர கரையாது. ஸோ அதனால் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட போடலாம். ஆனால் சின்ன செடியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் அந்த ரேஞ்சில் போடுங்க. செடியோட ஹைட்டை பொறுத்து நீங்கள் இந்த உரத்தை நீங்கள் போட்டுக்கலாம். நாம் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃப்ளோரிபண்டா வெரைட்டி அப்படின்ட்டு பஞ்ச் பஞ்சாக பூக்குன்னு சொன்னாலே அதே பூச்செடி தான் பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். தளிர் இல்லைங்க, பூ இல்லை, அதே மாதிரி லீவ்ஸ்லாம் அப்படியே எல்லோயிஷ் கலரில் தான் இருந்தது. இப்படி இருந்த செடிக்கு தான் நான் மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அமிர்த கரைசல் கொடுக்க ஆரம்பித்தேங்க. கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தளிர் வந்தது, நிறையா பூக்களும் வந்ததுங்க. ஆனால் அது கூடவே த்ரிப்ஸ் ஒரு சில இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க, முக்கால்வாசி செடியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, பூக்களும் நிறையாவே பூத்துச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல த்ரிப்ஸ் பிரச்சனை இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் சூப்பர் பாஸ்பேட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்ட்டு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு த்ரிப்ஸ் பிரச்சனை இருக்குது, மொக்கெலாம் நிறையா வைக்கலை அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பாய். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.